புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்கள், குறிப்பாக இளைஞர்கள், மிகப்பெரிய ஒரு தவறான பழக்கத்திற்கு ஆளாகிறத நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன் இந்த மாஸ்டர்பேஷனை பற்றி நிறைய இருவிதமான கருத்துக்கள். ஒரு விதமான கருத்து, மாஸ்டர்பேஷன் செய்கிறது நல்லது அப்படிங்கிறது. இன்னொரு கருத்து, சுய இன்பம் செய்வது தவறு, உடலுக்கு பலவீனங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. நவீன மருத்துவமும் சரி, இயற்கை மருத்துவமும் சரி, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், சுய இன்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். இதை ஒரு நோயினே நான் குறிப்பிட்டு சொல்வேன். ஏன்னா நிறைய இளைஞர்கள் என்னை வந்து சந்திக்கும் போது சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல ஏதோ ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று என்று நாள் ஆக ஆக, ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் சுய இன்பம் செய்யாமல் என்னால் தூங்கக்கூட முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நோயாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ சுய இன்பம் சார்ந்த காரணிகள் அப்படின்னு வரும்போது அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. முதல்ல சுய இன்பம் செய்வதால் நம்ம உடம்புல என்ன பாதிப்பு ஏற்படும்? ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்றைக்கு சுய இன்பம் செய்வதை பார்க்குறோம். இன்றைக்கு இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சுய இன்பம், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? முதலாவது ஃபிசியலாஜிக்கலாக என்ன ஆகும்? இன்றைக்கு அடிக்கடி சுய இன்பம் செய்யும்போது உடம்புல தேவையில்லாமல் டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனுடைய அளவு அதிகமாகிறத பார்க்க முடியும். டெஸ்டோஸ்டிரான் ஆண்மைக்கான ஹார்மோன், அதில் சந்தேகம் இல்லை. அளவோடு இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் அளவுக்கு மீறி போகும்போது உடலில் மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? முதல்ல தலைமுடி வேகமாக கொட்ட ஆரம்பித்து வழுக்கை விழுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, தோலுடைய அமைப்பு அந்த வயதிற்கு ஏற்ற அமைப்பை விட மீறி வயதாவது போல மாறிவிடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, பய உணர்ச்சியும் தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழலும் ஏற்படுவதை பார்க்க முடியும். நான்கு, பதட்டம், தவறான முடிவெடுத்தல், தேவையற்ற கோபம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி வசப்படுதல் மிக மோசமாக இருப்பதை பார்க்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடுமையான டிப்ரெஷன், படிப்பில் கவனமின்மை எல்லாமே ஏற்பட்டு படிப்பும் வாழ்க்கையும் கூட சில நேரங்களில் கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்க முடியும். ஆறு, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஒன்று கடுமையான உடல் எடை அதிகரிப்பு அல்லது கடுமையான உடல் எடை குறைவாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்கக்கூடிய ஒரு நோயாக அது மாறிவிடுவதை பார்க்க முடியும். எட்டாவது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன்மேலேயே தன்னுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகள் மேலேயே ஒரு சந்தேகம், என்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஒன்பதாவது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உருவாவது எது தெரியுமா? ஆண் குறி சிரித்து போகின்ற ஒரு சூழல். பத்தாவது, இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நிறைய வகையான தொற்று நோய்கள். நம்மளே யோசிப்போம், வீட்டில் இருக்கக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவான், எல்லாம் இருப்பான், ஆனால் விடாமல் சளி, இருமல், தும்மல், ஆஸ்துமானு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியலன்னு யோசிச்சுட்ருப்போம். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு சுய இன்ப பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாதிப்பு ஏற்படும். இப்போ சுய இன்பத்தால் ஏற்பட்ட இந்த பலவீனங்களை மாற்றக்கூடிய ஐந்து உணவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். முதலாவது உணவு, ஓட்ஸ். இன்றைக்கி நான் ஓட்ஸை பற்றி நிறைய உங்களுக்கு ஏன் பதிவு சொல்கிறேன்னா, ஓட்ஸ் ஒரு உபயோகமற்ற உணவு அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிலவரதை பார்க்குறேன். இன்றைக்கு ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம், பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம், மாத விளக்கு, ஏன் தாய்ப்பால் சுரப்பதற்கு கூட ஓட்ஸ் ஒரு மிகப்பெரிய உணவு, அதை புரிஞ்சுக்கணும். தினசரி ஒரு 100-150 கிராம் ஓட்ஸ் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்க, உங்களுடைய அந்த மாஸ்டர்பேஷனால வந்த அந்த தேவையற்ற டெஸ்டோஸ்டிரானுடைய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம். இரண்டாவது, பழங்கள். இன்றைக்கு முக்கியமாக மாதுளை பழத்தை விட சிறப்பாக இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரானை குறைக்கக்கூடிய உணவே கிடையாது. தினசரி 200 மில்லி அரைத்து வடிகட்டாமல் அந்த மாதுளை பழத்துடைய சாறை குடிக்க முடியுமான்னு பாருங்கள். மூன்று, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு தண்ணீர். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிக்கும்போது தேவையற்ற டெஸ்டோஸ்டிரான் அளவு உடலில் குறைவது மட்டுமல்ல, இந்த மாஸ்டர்பேஷனால் ஏற்படுகின்ற சுய இன்பத்தால் ஏற்படுகின்ற அந்த கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறி விடுவதை நம்ம பார்க்க முடியும். நான்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது வாழைப்பழச்சாறு. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சுய இன்ப செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை மட்டுமல்ல, அதனால் ஏற்படுகின்ற பலவீனத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாழைப்பழச்சாருக்கு உண்டு. 2 வாழைப்பழம், நாட்டு விதை இருக்கக்கூடிய மஞ்சள் வாழைப்பழம் 2 எடுத்து ஒரு 200 மில்லி பால் சேர்த்து அரைத்து, காலை எழுந்த உடனேயே ஒரு முறையும் இரவு உறங்குவதற்கு முன்பும் ஒரு முறையும் 2 வேளை சாப்பிடுங்க. மிகப்பெரிய அளவில்
அந்த பால், அந்த வாழைப்பழப்பால் உங்களை பலப்படுத்தி விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஐந்தாவது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியுமான்னு பாருங்கள். நல்ல நல்லெண்ணெய் எடுத்து கழுத்துலேருந்து கால் வரல உடம்பெல்லாம் பூசி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து சுடுதண்ணி வச்சு குளிங்க. உடம்பில் இருக்கக்கூடிய சூடு குறைந்து உடம்பு குளிர்ச்சி அடையும் போது அந்த மாஸ்டர்பேஷன், சுய இன்பத்தால் ஏற்படுகின்ற பலவீனங்களும் நரம்புகளுடைய பலவீனங்களும் பதட்டம் சார்ந்த காரணிகளும் தன்னம்பிக்கையற்ற காரணிகளும் உடல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள். எங்கிட்ட கூட கேட்பாங்க, சார் வாரத்தில் எத்தனை நாள் மாஸ்டர்பேஷன் பண்ணலாம்? மாஸ்டர்பேஷன் பண்ணுறதே மிக தவறு, இருந்தாலும் செய்யணும், வேறு வழி இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேலே சுய இன்பம் செய்யவே கூடாது. நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்யலைன்னா தூக்கமே வரலன்னு சொல்லக்கூடிய நிறைய இளைஞர்களை பார்க்குறேன். மிகப்பெரிய தவறு. அது உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிக்கைகள், நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சித்த ஆயுர்வேத மருத்துவ கோட்பாடுகளுடன் படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேவையில்லாமல் விந்து நாசம்னு சொல்லக்கூடிய, உயிரணுக்களுடைய நாசம்னு சொல்லக்கூடிய இந்த சுய இன்பத்தை ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கெட்டு விடுவதையும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த காரணிகள் குறைந்து நிறைய நோய்கள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோய் வேகமாக ஏற்படுவதற்கே சுய இன்பம் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும்னா நான் சொன்ன உணவு முறைகள் மற்றதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.